டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கள்ள தெளிவே சாதாரணமா நினைக்கிறடா. இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம் தெரியுமா? ஒருத்தங்க ஃபேமிலியோட வராங்க. இந்த கல்ல போட்டு பைக் ஸ்லிப் ஆச்சுன்னா என்னடா ஆகுது? ரோட்ல உள்ள கல்லு முள்ளு மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க எல்லா பொருளையும் ஓரமா தள்ளிக்கிறதும் தர்மம் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கடா. ஏய் வாடா குறி குடு மண்டையா. டேய் வாடா. ஏன்டா அவனை நிக் நேம்ல கூப்பிடுற? பட்ட பேர்ல கூப்பிடுற அவனோட மனசு எவ்வளவு புண்படுத்தும் தெரியுமா? ஒருத்தர் அவனுடைய சொந்த பேர்ல கூப்பிடுறா அவளுக்கு மரியாதை. இதைத்தான நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. சரிப்பா வீடு நம்ம ஃப்ரெண்டு தானே. சரி இனிமே திருத்திக்கிறேன். டேய் கீழ உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? குடிச்சிட்டு சொல்லுறேன்டா. தண்ணியை உட்கார்ந்து குடிக்கிறதாடா உடம்புக்கு நல்லது. நின்று தண்ணி குடிச்சா நம்முடைய வயிறையும் செரிமானத்தையும் கிட்னியும் பாதிக்கும்டா. இது மெடிக்கல் ஆர்டிக்கல் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் டாக்டர்ஸ் வந்து தண்ணியை உட்காந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்கடா. டைம் ஆகிட்டு ஏன்டா ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. ஒரு நிமிஷம் இருந்தா தொழுறதுக்காக ஓடுற ஆற்றுல ஒழு செஞ்சால் கூட தண்ணியை வந்து வீண் முறையும் செய்யக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கடா. உனக்கே தெரியும் சென்னையில் எவ்வளோ பெரிய தண்ணி பிரச்சனை இருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுவோம்டா. டேய் ஏன்னா பக்கத்து வீட்டில் குப்பை தூக்கி போடுற? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்குன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கடா. நாளைக்கே அவங்க உங்கள் வீட்டில் குப்பை கூட நீ சும்மா இருப்பியாடா. என்ன நீ காலையிலே செய்யறதுலாம் ஒரே புதுசாக இருக்கேன். நான் ஒரே ஒருத்த இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறத வந்து நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. ஆனால் உலகத்தில் உள்ள பல கோடி முஸ்லீம் மக்கள் இந்த அவருடைய நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் தினமும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து டெய்லி அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் முன் மாதிரி உலகத்தில் பல கோடி மக்கள் வந்து அவரை தங்கள் ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுறாங்க. சார்ல நானும் அவரை என்னோடய ரோல் மாடலாக ஃபாலோ பண்ண அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எழுதுறாரு மைக்கேல் ஹார்ட்ன்ட்டு. அவர் வந்து தி 100ங்கிற நூல் எழுதுறாரு. அந்த நூலில் பார்த்தீங்கன்னா உலக தலை சிறந்த 100 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அந்த 100 பேரில் முதலாவது தான் முகமது நபியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் மற்றவங்க ரோல் மாடலாகவும் இருக்குது. சில நானும் என்னுடைய ரோல் மாடலாக அவர் தான் வச்சு. உலகத்தை அதிகமாக நேம் என்ன நேம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமதுங்கிற நேம் தான் பல கோடி பேருக்கு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு முகமது நபிங்கிறவர் வந்து மக்களால் வந்து மதிக்கத்தக்கவரும் பின்பற்றத்தக்கவருமாக இருக்கிறாரு.